ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய ஊரில் பார்த்துட்டேன்னா, அந்த ஊரில் ஒரு நபர் இருந்திருந்தார். அந்த நபரை பார்த்துட்டேன்னா, எல்லோரும் சித்தர் சித்தர்னு கூப்பிடுற வழக்கம் உண்டு. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வரார். அப்படி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வரும்பொழுது கேட்குற, இந்த ஊரில் நிறைய பேர் சொல்கிறா சித்தர் சித்தர் சொல்கிறா, அது யார் என்ன, அவர் என்ன தான் சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்குற. அவர் நேராக அந்த நபரை நோக்கி போகிறார். நேராக அந்த நபரை நோக்கி போகும்போது ஒருத்தர் அப்படி மரத்துக்கடியில் உட்காந்து அப்படியே ஏதோ அப்படியே குச்சி வச்சு இப்படியே நோண்டின்னு இருக்கு. ஒருவேளை இவர் தான் சித்தரோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பக்கத்தில் போகிறார். பக்கத்தில் போன உடனே டக்குன்னு அவர் பேர், ஐயா என் பேர், நான் இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மேலே பார்க்குற. மேலே பார்த்தோன்னா, ஆ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், உங்களை எல்லோரும் சித்தர் சித்தர்னு சொல்கிறாங்களே, என்ன சித்தர், முதல்ல நீங்கள் சாப்பிட்டேலான்னு கேட்டார். உடனே, இல்லையா நான் பிரயாணம் பண்ணி வரேன், வாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல உபசரித்து சாப்பாடெல்லாம் போடுறேன். இன்னும் அவர் பேரில் அபிமானம் கூடுது. சரி கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நம்ம சாயந்தரம் நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது. இவருக்கு இன்னும் அப்பா இவ்வளோ அன்பை புரியிறார். சரி திருப்பியும் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாயந்தரம் போனோம். சாயந்தரம் அவரே வந்து என்ன பண்ணார், அவருக்கு தேவையான அந்த காஃபி டீ எல்லாம் போட்டு அவருக்கு கொடுக்குறார். அவர் அதையும் சாப்பிட்ற. சாப்பிட்ட உடனே அந்த சித்தர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இடத்த சுற்றி பார்த்துருக்கல, வாங்கையா சுற்றி பார்க்க, அப்படியே நடந்துட்டு போகிறா. எல்லோரும் உங்களை சித்தர் சித்தர்னு சொல்கிறா, நீங்கள் இவ்வளோ ரொம்ப அன்பாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் செடி குடியெல்லாம். அவர் பேசவே விட மாட்டேங்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு மாற்றி 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 சொல்கிறார், இங்கே பாருங்கள் செடி குடியெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது. இவருக்கு இன்னும் அவர் மேலே அபிப்பிராயம் ஜாஸ்தியாகிறது. என்ன இவர் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, ஆனால் நிறைய இயற்கையை பற்றியே சுவிசின்னு இருக்கார், நம்மளை உபசரிச்சுட்டே இருக்கார், என்ன நம்ம கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் கிடைக்கலையே. திருப்பியும், ஐயா நைட்டு தூங்கும்போது நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஒரு சில கேள்வியை மனசில் இருக்குது, நீங்கள் கேட்டால் நாளை காலையில் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லி நல்லா தங்குறதுக்கு வசதியை கொடுத்து தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அடுத்த நாள் காலையில் திருப்பி வந்த உடனே, சரி நேற்று தினத்துலேருந்து நீங்கள் கேட்டுட்டே இருந்தாலே என்ன அப்படின்னு கேட்டான். அப்போது அவர் கேட்டார், இல்லையா எல்லோரும் உங்களை சித்தர் சித்தர்னு சொன்னால் சித்தர்னா என்ன, நீங்கள் என்ன, எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை, ரொம்ப இப்படி இருக்கல. சரி இங்கே வந்தீங்கல்ல? ஆமாம் வந்தோம். வந்ததுலேருந்து ஏதேனும் கஷ்டமாக ஃபீல் பண்ணலை? ஒன்றுமே இல்லையா, உண்மையாகவே எங்கள் ஊரை எங்கள் இடத்த நான் என்னையவே மறந்தாப்புல, உங்களுடைய அன்பு பாசம் பொழிவு, அதே மாதிரி நீங்கள் உபசரிக்கக்கூடிய விதம், நீங்கள் இத்தனை விஷயத்தை பார்க்கும்பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கு, உண்மையாகவே வா சொல்கிறது உண்மையா, அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்தல், நான் நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் பெரிய ஜடாமுடியெல்லாம் வச்சுட்டு கையை வச்சுட்டு நல்லா தியானமெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா, நான் பண்ணினதே ஒரு தியான உபசரிப்பு தான் அப்படின்னா. என்ன சொல்கிறீங்க, இறைவன் வேற ஒன்றும் கிடையாது, அன்பில் தான் இருக்கார். அதனால்தான் அன்பு, அந்த அன்பில் இறைவன் இருக்கார், அந்த அன்பை உங்கள்கிட்ட புரிஞ்சேன், உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கார், அந்த இறைவனுக்கு நேற்றைய தினம் நான் அற்புதமாக நைவேத்தியம் பண்ணியாச்சு. அந்த நைவேத்தியம்னா என்ன, அன்னம் வந்து உங்களுக்கு படைச்சாச்சு. அதே மாதிரி உபசரிப்பு, இறைவனுக்கு நம்ம உபசரிப்பு பண்ணுறோம், அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் உபசரிப்பு பண்ணினேன். அதே போன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், இறைவனுக்கு எப்பவுமே இயற்கையான விஷயங்கள், புஷ்பங்கள் இது போன்ற விஷயங்கள் சாற்றுவோம். ஆனால் நீங்கள் மனித ரூபத்தில் இருக்கங்காட்டி உங்கள் ஆன்மாவுக்கு நான் சாற்ற முடியாது. அதனால் நான் சுற்றிலேயே என்னுடைய செடி கொடிகள்லாம் உங்கள்கிட்ட காண்பிச்சு கொடுத்தேன். நான் அதன் பேரில் எவ்வளோ அன்பு வச்சுருந்தேன், அது என் பேரில் எவ்வளோ அன்பு வச்சு திருப்பி எனக்கு புஷ்பங்களாக கொடுக்கறது. நீங்கள் ஒரு செடி வாடி நீங்கள் அங்கே பார்த்துருக்க மாட்டீங்க, எல்லாம் செழிப்பும் செல்வ செழிப்புமாக இருந்திருக்கு. என்றைக்கு ஒரு ஊரில் வந்து செடி கொடிகள்லாம் நல்லா இருந்துருக்கு, புஷ்பங்கள் நல்லா வரைகிறது, விவசாயம் நல்லாயிருக்கும், அந்த இடத்துல இறைவன் கண்டிப்பாக இருப்பாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் அதுக்கு உபசரணை பண்ண, அது எனக்கு புஷ்பங்களாக கொடுக்குறது, அந்த பழங்களாக கொடுத்தது. இப்போ நீங்கள் சாப்பிட்டது கூட அந்த நம்ம மரத்துலேருந்து வந்த பழம் தான், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அப்போ நான் செடிகள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்குள்ளே இருக்கக்கூடியது என்னென்னா, நான் உங்கள் மேலே செலுத்தக்கூடிய அன்பு, நீங்கள் என் மேலே செலுத்தக்கூடிய அன்பு, அதேமாதிரி நம்ம இயற்கை மேலே செலுத்தக்கூடிய அன்பு, இயற்கை நம்ம மேலே செலுத்தக்கூடிய அன்பு, இப்படி இருந்தோன்னா தெய்வ அன்பு தானாக உள்ளே வந்துடும். சிவம் உள்ளே வந்து உட்கார்ந்துள்வர், இறைவன் உள்ளிருந்து பிரதிபலிப்பார். இந்த குணத்தை பிரதிபலிக்கிறதே இறைவன் தான். அதனால தான் எல்லாரும் இந்த மாதிரி வார்த்தைகள் நான் சொல்லும்போது தான், என்ன எல்லாரும் சித்தர்னு சொல்கிறா, ஆனால் உண்மை அது கிடையாது, நான் எல்லாத்துக்கிட்டையும் இயற்கையாக அன்பாக சந்தோஷமாக இருக்கேன். இதை ஒவ்வொரு மனிதன் தன் வீட்டிலையும் தன் வேலை இடத்துலையும் தன் சொந்த பந்தங்கள்கிட்டையும் பயன்படுத்தினா போதும், நிச்சயமாக அந்த குடும்பம் விருத்தி ஆகும்னு சொன்னார். இவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது, தன் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வரிகளை இவர் சொல்லிவிட்டார். இப்போ இன்னையிலேருந்து நம்ம டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு சாதாரணமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்னையிலேருந்து டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு ஒரு அன்பாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்.
எல்லா விஷயத்தையும் உபசரிப்பாக மற்றவாளுக்கு உதவிகரமாக நாங்கள் செஞ்சு பார்ப்போம். சாப்பாடு முதல்ல இல்லாத முதல்ல சாப்பாடு போடணும். அவளை உபசரித்ததுக்கப்புறம் தான் அவட்ட கேள்வியே கேட்கணும், இல்லை கேள்விக்குண்டான பதிலை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் இவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இவருடைய பொக்கிஷம், இவர் கொடுத்த பாடத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. கொஞ்சம் வருஷம் கழித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த நபர் யார் பேட்டி எடுத்தாரோ அவரையும் சித்தர்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தை சார்ந்து சேர்ந்து இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அன்புங்கிற விஷயம். இதில் தெய்வம் வாழ்கிறார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்.